வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காசிபி கோவா காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நார்த் கோவா போனீங்கன்னா நார்த் கோவாவில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் மக்களை இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்த் கோவாவில் என்ன பீச்சஸ்லாம் நீங்கள் போகலாம், ஃபேமஸான பாகா பீச்சிலேருந்து க்ரௌடு கம்மியாக இருக்க ஆரம்போல் பீச் வரைக்கும் எக்கச்சக்க பீச்சஸ் வந்து நார்த் கோவாவில் இருக்குது. அதில் நீங்கள் எந்தெந்த பீச்சஸ்லாம் போகலான்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நார்த் கோவா பற்றி தான் மக்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ டே ஒன் நீங்கள் கோவா போய் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ கோவா போய் ரீச் ஆனோடனே ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிடுறீங்க. நான் ஒரு பீச் வந்து நார்த் கோவாவில் இருக்க நார்த்தர்ன் பார்ட்டில் இருக்க ஒரு பீச் வந்து சொல்ல போகிறோம் மக்களே. அதுதான் ஹாரம்போல் பீச். என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பீச், ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சுன்னு சொல்லுவேன் ஹாரம்போல் பீச்சுன்றது. ஸோ நீங்கள் கோவா போகிறீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹாரம்போல் பீச்சை வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த ஏரியாவில் இருக்க ரூம்ஸாக பார்த்து புக் பண்ணி ஸ்டே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பீச்சை வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுல எனக்கு எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் ஹாரம்போல் பீச் அந்த லைன்லேயே வந்து இன்னும் ரெண்டு பீச் இருக்குது. அது வந்து மேண்ட்ரம் பீச், அஸ்வம் பீச், ரெண்டு எல்லாமே ஒன்று தான், ஒரே பீச் லைனில் தான் இருக்குது. நான் எல்லா கோவா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹாரம்போல் பீச் வந்து கண்டிப்பாக நீங்கள் கோவா போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் கோவா அந்த சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூர், வாஸ்கோலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வரும், பனாஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் வரும். நீங்கள் நெட்டில் பாருங்கள். அதுவே வந்து மப்பூசா அப்படின்னு சொல்கிற அந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகிடும் மக்களே. நீங்கள் வந்து பேகட்டார் பீச்சு அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 45 minutes to 1 hour வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக வந்து வர்த் விசிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஹாரம்போல் பீச் வந்து உங்களோட லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கோவாவில் ஃபேமஸாக இருக்க இந்த சப்போரா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் கோவாவில். ஸோ மறக்காமல் அந்த ஃபோர்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு செகண்ட் பிளேஸாக வந்து விசிட் பண்ணுங்கள். சப்போரா ஃபோர்ட் பக்கத்துலேயே சப்போரா பீச் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸோ சப்போரா ஃபோர்ட் சப்போரா பீச் செகண்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகட்டார் பீச் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வேகட்டார் பீச், அஞ்சுனா பீச், பாகா பீச் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரண்டில் தான் இருக்கும். ஸோ தேர்ட் வந்து நீங்கள் வேகட்டார் பீச் வந்து விசிட் பண்ணலாம். நல்லா இருந்தது வேகட்டார் பீச்சும் அஞ்சுனா பீச்சு பாகா பீச்சும். கண்டிப்பாக மோஸ்ட் ஃபேமஸ் கோவா போகிற எல்லாருமே வந்து அஞ்சுனா பீச் பாகா பீச் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பிளேஸஸும் வந்து 4th and 5th வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் கேலிங்கட் பீச், இந்த பாகா பீச் இதுதான் வந்து ஒரே ஃப்ரண்டில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போரா ஃபோர்ட் அண்ட் சப்போரா பீச் இது வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். சூப்பரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஃபோர்ட்லேருந்து. நீங்கள் பார்க்கும்போது வேகட்டார் பீச்சோட வியூ அதெல்லாம் வந்து செம சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போரா ஃபோர்ட் சப்போரா பீச் செகண்ட் வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் வந்து வேகட்டார் பீச் வந்து போயிடுங்க டே 1. ஸோ வேகட்டார் பீச்சில் வந்து நீங்கள் வந்து வேகட்டார் அஞ்சனா பீச் இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து நல்லா அந்த பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். செம காமன் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாகவே இருக்கும் உங்களுக்கு. அது இது இல்லாமல் நாலாவதாக வந்து கோவாவில் தி மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் பீச்சான கேலிங்கட் பீச் அண்ட் பாகா பீச் இது ரெண்டுமே ஒரே பீச் தான் மக்களே, பேர் தான் வேறு. ஸோ மோஸ்ட் ஹாப்பனிங் அண்ட் கோவா போனாலே எல்லாருமே போகிற ஒரு பீச்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலிங்கட் அண்ட் பாகா பீச். ஸோ இந்த பாகா பீச்சில் வந்து டிபெட்டியன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டிபெட்டியன் மார்க்கெட்டுக்கும் வந்து நீங்கள் போகலாம். ஸோ கேலிங்கட் பாகா 100% இந்த இடத்துக்கு போகணும்னா கோவாக்கே போனது வருத்தில் மாதிரி இந்த இடத்த ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்பவே குப்பையாக இருக்கும் பாகா பீச்சுன்றது, நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். ரொம்ப பீச் ஃபுல்லாக குப்பையாக இருக்கும் இந்த பீச்சில். ஸோ வந்து நான் முதல்ல சொன்ன ஆரம்போல் பீச்சே எவ்வளோ மேலும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் பாகா பீச் போன அப்புறம். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அகோடா ஃபோர்ட்டாண்ட தான் வந்து தாஜ் அகோடாவோட ரெசார்ட் வந்து இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த அகோடாலே வந்து ஒரு 3-4 பிளேசஸ் இருக்குது. அப்பர் அகோடா, அப்புறம் லோவர் அகோடா, அப்புறம் இந்த தாஜ், இந்த 3 ஏரியா இருக்குது. அப்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ட் இருக்குது, கீழே வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த தாஜ் ரெசார்ட் இருக்க ஏரியாவில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான அந்த சீ ஃப்ரண்ட்டு வியூ வந்து கிடைக்கும் மக்களே. ஸோ 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த அகோடா ஃபோர்ட்டு, அப்புறம் இந்த சுற்றி இருக்க ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுறது. இது இல்லாமல் வந்து கோகோ பீச்சுன்னு இருக்கு, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு வர்த்தில்லை அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் மக்களே.
இன்னொரு மோஸ்ட் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அலி பேர்ட் சென்ச்சுரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது மக்களே. இது எத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு இந்த இது தெரியும், எவ்வளோ பேர் நீங்கள் கோவா போனீங்கன்னா இங்கே போவீங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சலீம் அலி பேர்ட் சென்ச்சுரி வந்து நீங்கள் போகிறது. ஒரு சூப்பரான ஒரு சதுப்பு நிலம் காடு, நீங்கள் வந்து பைக் வந்து போட்லேயே வந்து உங்கள் பைக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்ட அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு பக்கம் ஃபுல்லாக சதுப்பு நில காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மூங்கில் வச்சு ஒரு பாலத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போய் ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்பவே செமையாக இருந்தது. எனக்கான வந்து மழை வந்துடவே என்னால் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் நான் கோவா போனால் கண்டிப்பாக நான் சலீம் அலி பேர்ட் சென்ச்சுரி இன்னொரு வாட்டி விசிட் பண்ணுவேன் மக்களே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கோவா போனீங்கன்னா இந்த சலீம் அலி பேர்ட் சென்ச்சுரி வந்து உங்களோட லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் கோவாவில் வந்து போன்லா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு PONDA இந்த ரீஜனில் வந்து ஒரு 4-5 டெம்பிள்ஸ் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் டெம்பிள்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த டெம்பிள்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். ஸ்ரீ மாகேஷ் டெம்பிள், ஸ்ரீ மகாசல நாராயண டெம்பிள், ஸ்ரீ நாகேஷ் மகேந்திர மந்திர், ஸ்ரீ சதுரங்க மந்திர், ஸ்ரீ சஃபா மஸ்ஜித். இந்த 5 பிளேசஸ் வந்து நீங்கள் வந்து கோவா போனீங்கன்னா இந்த போண்டா ரீஜியன் அப்படின்னு சொல்கிறேன் நான் இந்த ஏரியாவில் வந்து இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் சொல்லுவோம். ரொம்ப காம், ரொம்ப அமைதியாக இருந்தது. பெருசாக க்ரௌடுன்றதே இல்லை, எல்லாருமே பீச் வைப்பு தான் போவாங்க கோவா. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி இருக்காது அங்கே இருக்க டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ்லாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது விஷயத்தை பார்த்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பிள்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து உங்களோட கோவா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட், நான் தூத் சாகர் ஃபால்ஸ் போகாததான் இந்த டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு நான் போன இந்த ரூட் வந்து என்னை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தம்டி சுர்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது மக்களே. அந்த பிளேஸை தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ தம்டி சுர்லா டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது கோவாவில். ஸோ அந்த அந்த டெம்பிளை தான் வந்து நான் வந்து சொல்கிறேன், மகாதேவ டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் வந்து சவுத் கோவாவில் இருக்குது. பட் அந்த பாக்வா வைல்ட் லைஃப் சேங்சுரின்னு சொல்லிட்டு ஒரு வைல்ட் லைஃப் சேங்சுரி இருக்குது மக்களே. அந்த வைல்ட் லைஃப் சேங்சுரிக்குள்ளே தான் வந்து இந்த டெம்பிள் லொக்கேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 41 hours கிட்டே வந்து நீங்கள் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போவீங்க. பெருசாக வண்டி இருக்காது, ரெண்டு பக்கமே ஃபாரஸ்ட்டு, செம்ம ஒரு சில் கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சது மக்களே. இந்த தம்டி சுர்லா டெம்பிள் அது பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே போனீங்கன்னா கைடு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட அமௌண்ட் பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் ஃபாலுக்கும் வந்து போயிட்டு வரலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்வலம் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஆர்வலம் கேவ்ஸ். ஸோ இதுதான் மக்களே நம்ம நார்த் கோவாவில் பார்க்க போகிற கடைசி பிளேஸ். இந்த ஆர்வலம் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், இந்த ஆர்வலம் கேவ்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஓகே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லை. பட் இங்கே போகிற வழியில் ஒரு செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் இந்த போண்டாவிலிருந்து அப்படியே போனீங்கன்னா தம்டி சுர்லா பார்த்துட்டு அப்படியே ஆர்வலம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கூட சென்னை நீங்கள் பஸ்ஸோ ஃப்ளைட்டோ புக் பண்ணி நீங்கள் வந்து சென்னை கிளம்பிடலாம். ஸோ இதெல்லாம் தான் மக்களே நீங்கள் நார்த் கோவாவில் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிளேசஸ்லாம் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 3 days போதும் உங்களுக்கு. Day 1 நான் சொன்ன மாதிரி அந்த ஹாரம்போல் பீச்சு, அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மெயின் பீச்சஸ் அப்புறம் இந்த ஃபோர்ட்டு, இது எல்லாம் Day 1 Day 2 நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா Day 3 நான் சொன்ன இந்த தம்பி சுர்லா டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து இந்த போண்டா அந்த டெம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்வலம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த மேட்டர்லாம் வந்து Day 3 மார்னிங்கில் நீங்கள் கவர் பண்ணிட்டு Day 3 night நீங்கள் ரிட்டர்ன் வந்து சென்னை வந்து கிளம்பிடலாம். ஸோ மேக்ஸிமம் 3 days போதும் உங்களுக்கு நார்த் கோவா வந்து நீங்கள் கவர் பண்ணுறது. கொஞ்சம் லீஷியராக கவர் பண்ணணும்னா ஒரு 4 days அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மக்களே. பட் நான் சொன்ன இடம்லாம் நார்த் கோவாவில் ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ். இது தவிர்த்து ஒரு சில பீச்சஸ்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் அவ்வளோ வர்த் இல்லை. நான் போயிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன பீச்சஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீச்சஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இந்த டெம்பிள்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் நார்த் கோவாவில் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் மக்களே.
ஸோ அதே மாதிரியே சவுத் கோவாவுக்கும் நம்ம ஒரு காணொலி வந்து போட்டிருக்கோம். அந்த காணொலி அந்த நம்ம என்டையர் காசிபி கோவா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த நார்த் கோவா காணொலி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு மக்களே. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.